ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாரதி பார்வை. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அண்ட் டுடே நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான அட்டகாசமான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாழை கருவாடு தொக்கு தாங்க. அண்ட் வாழை கருவாடு மட்டும்தான் போட்டு செய்யணுங்கிறது இல்லை, நீங்கள் எந்த கருவாடு வேண்டாலும் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அண்ட் என்னோடய வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்திலேயே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் இந்த கருவாடு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிடலாம், குறிப்பாக பாலூட்டும் தாய்மார்கள் அதிகமாக எடுத்துக்கலாம், பால் அதிகமாக சுரக்கும். அண்ட் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் எடுத்திருக்கேன், கடாய் நல்லா ஹீட் ஆனது. 3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெயில் கருவாடு தொக்கு செய்யும்போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். அண்ட் ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம், அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா கசப்பு எடுத்துரும் கருவேப்பிலை. ஸோ எல்லாம் சேர்த்துட்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். இதோட பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணும். அண்ட் வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்க்கும்போது கவனமாக சேருங்க, இந்த கருவாடை பொறுத்த வரைக்கும் உப்பு அதிகமாக இருக்கும். 5-6 பூண்டுப்பல் ஃப்ரெஷ்ஷாக இடித்து சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சேர்க்கும்போது குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கி வரணும். ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு, தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கியாச்சு. இப்போ தொக்குக்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், வர மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கொத்தமல்லித்தூள் 1 டீஸ்பூன். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் குழம்பும் வாசனையும் நல்லா வரும். ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 லெமன் சைஸ் அளவுக்கு புளிக்கரைசல் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இதை கொதிக்க வைக்கணும். அண்ட் தொக்குக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சமாக தான் நான் சேர்க்குறேன். தொக்கு உங்களுக்கு அதிகமாக தேவைன்னா குவான்டிட்டியை டபுளாக சேர்த்துக்கோங்க. அண்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும்போது ரொம்ப கவனமாக சேர்த்துக்கோங்க. அண்ட் நல்லா கொதி வரட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதி வந்திருக்கு, ஆயில் நல்லா பிரிஞ்சு மேலே எழும்பி வந்திருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தொக்கு கரெக்டான பதத்தில் வந்திருக்கு. அண்ட் இப்போ கருவாடை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வாழை கருவாடை எடுத்திருக்கேன். அண்ட் இந்த கருவாடை பார்த்திங்கன்னா உப்பு அதிகமாக இருக்கும். ஸோ இதை 4-5 டைம் சுடுதண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ தொக்கில் சேர்த்துக்கலாம். இந்த கருவாடையில் பார்த்திங்கன்னா நடுவில் மட்டும்தான் முள் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கருவாடு நல்லா வெந்து வந்திருக்கு. ஆல்ரெடி நம்ம சுடுதண்ணியில் போட்டு எடுத்ததுனால அதுலேயே 50% வெந்திருக்கும். நான் இதை 5 மினிட்ஸ் மட்டும்தான் வேக வச்சுருக்கேன். கருவாடு நல்லா கெட்டியாக தான் இருக்கும், குழம்புல போட்டாலுமே கூட உடையாமல் இருக்கும். தொக்கு ரெடி ஆகிடுச்சு. மேலே கருவேப்பிலையை சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான டேஸ்டான வாழை கருவாடு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சுடு சாதத்தோட தொக்கு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழ் போல் வளர்வோம். நன்றி, வணக்கம்.